ஹே காய்ஸ், வெல்கம் டு கார்த்திஸ் ஸ்கூல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம கண் முன்னாடி இருக்கிற ரெண்டு மைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் போயா மைக்கோடைய ரிவ்யூவும், இப்போ நம்ம புதுசாக வாங்கியிருக்க மைக் என்ன அதோடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம புது மைக்கை அன்பாக்ஸ் பண்ணலாம். வாங்க, இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பிராண்ட் பார்த்தீங்கன்னா, மாவானோ அப்படின்ற, எனக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுன்றது தெரியல, அந்த மைக் வாங்கியிருக்கோம். நான் ஸ்டார்டிங்லேயே ப்ரைஸ் டீடெயில் சொல்லிடுறேன். போயா மைக் பார்த்தீங்கன்னா 850 ருபீஸு, இந்த மைக் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸு. ஸோ இந்த ரேட்டுக்கு ஏற்ற தோசை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை பார்த்தாலே தெரியுது. பாருங்கள் எப்படி நஞ்சு நொஞ்சு வந்திருக்கு அப்படின்னு. போயா மைக்குடைய பாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் ஆச்சு, ஒரு மாதமாக அதை வச்சு தான் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த பாக்ஸ் பாருங்களேன், இன்னும் கன் மாதிரி இருக்குன்னு. இந்த போயா மைக்கு தான் நம்ம சேனல்லே காப்பாற்றி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். செமையான மைக்கு, இவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதோடைய ரிவ்யூ நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அவ்வளோதான், நம்ம ரெண்டையுமே வந்து நல்லா அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ இதோடைய ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம போயா மைக்கோடைய ரிவ்யூ பார்ப்போம். மாவனோ மைக்கை வந்து ஓரம் கட்டிடுவோம். போயா மைக் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு மைக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். வழக்கம் போல் பேப்பர் ஸ்டப்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. சரி, வழக்கம் போல் அதையும் ஓரம் வச்சுருவோம். இந்த பவுச்சை ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். பாருங்களேன், வயர் லென்த்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குல்ல. இது கொடுத்துட்டு இருக்க பின் பார்த்தீங்கன்னா டிஆர்ஆர்எஸ் பின்னு. இதில் வந்து கேமரா அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பேட்டரியும் இருக்குது, நான் கழட்டி காமிக்கிறேன். பேட்டரி இருந்தால் தான் வந்து கேமராவை வந்து மைக்கோடைய கனெக்ட் பண்ண முடியும். பேட்டரி இல்லாமல் வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உண்மையிலே இந்த கிளிப் இருந்தால் தான் வந்து நம்ம எங்கேயாவது மாட்டிட்டு அது கவலை இல்லாமல் நம்ம பேச முடியும். அது இருக்க இடம் தெரியாமல் இருக்கும் மைக்கு. ஓவரால் பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உண்மையிலே அதுக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப இதாக இருக்குது, டிஃப்ரென்ஸ் தெரியுது. அது ரொம்ப சீப்பாக தெரிஞ்சுது. இது வந்து உண்மையிலே வேறு லெவல் குவாலிட்டி மாதிரி தெரியுது. இந்த பின் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பெரிய பெரிய மைக்கு உடைய சாக்கெட்லலாம் குத்துற ஒரு பின்னு. இது வந்து ஆக்சுவலாக நமக்கு தேவையே இல்லை இந்த பின்னு, பட் இந்த பின் கொடுத்துருக்காங்க நமக்கு. சரி, வேறு வழி இல்லை, இந்த பின்னு வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த வயர்கள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க மாவனோ மைக்கை பற்றி பார்க்கலாம். இதை வந்து ஓரம் மாற்றிக்கி வச்சுருவோம். இந்த மைக்கு அதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணவே ஒரு மாதிரி ரொம்ப சீப்பாக தெரியுது. ஏன்னா அதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படி. பட் நமக்கு உண்மையான யூஸே வந்து இந்த மைக்கில் தான். இந்த மைக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வயர். என்ன தான் வயரோட குவாலிட்டி, அடாப்டருடைய அந்த பின்னோடைய குவாலிட்டிலாம் சீப்பாக இருந்தாலும், இவங்க வந்து அளவாக கொடுத்தது தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இதை பாருங்களேன், ரெண்டுமே வந்து டிஆர்ஆர்எஸ் பின்னு. வயர் குவாலிட்டி இல்லை பாருங்களேன், அது உங்களுக்கு கேமராவில் எவ்வளோ தூரம் தெரியுது அப்படின்றது எனக்கு தெரியல. நேரில் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் எனக்கு வந்து இதில் பிடிச்சது என்ன அப்படின்னா, ரொம்ப ஷார்ட்டான வயர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய பர்பஸ்க்கு வந்து இது ஃபுல்ஃபில் ஆகும். நம்ம இந்த இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா வந்து கோப்ரோவுடைய மைக் அடாப்டர் அப்படின்ற இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இது. ஸோ இந்த டிஆர்ஆர்எஸ் பின்னை வந்து டிஆர்எஸ் பின்னோடைய நம்ம சேர்த்து போட்டு
மீடியா மாடில் கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம மீடியா மாடில் டெலிவரி ஆகலை, அதை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த மைக் நம்ம ஆர்டரே பண்ணியிருக்கோம். இல்லைனா வந்து நம்ம போயா மைக்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் நமக்கு தெரியும், போயா மைக்கை வந்து நம்ம ரெண்டு இடத்துலையும் வச்சுருக்க முடியாது. நம்மளுடைய யூடியூப் வாய்ஸ் ஓவருக்கும் அந்த ஒரு மைக் தேவை, நம்மளுடைய மோட்டோ விலாக்ஸ்க்கும் மைக் தேவை. ஸோ கண்டிப்பாக ரெண்டு மைக் வந்து அவசியம்தான். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான டிஆர்எஸ் பின் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நமக்கு தேவையில்லாத அந்த பெரிய மைக்குடைய அடாப்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா, இப்போ உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் ஒரு சின்ன சேனல் தான், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.